ஆறாம் கிளாஸ்லயும் சொல்லி கொடுக்கலாமா இல்லையா? உனக்கு அந்த மொபைல பத்தி தெரியும், ஒரு குழந்தைக்கு அவனுக்கு 11-12 வயசு இருக்கும் ஆறாம் கிளாஸ்க்கு. எண்ணம்னா என்ன? நீ எல்லாம் யோசனை மூலமா தானே பண்ற, எண்ணங்களாதான நீ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட பேசுற, மொபைல்ல பேசுற, விளையாடுற, படிக்கிற, ஜெயிக்கிற, தோக்கிற, அழற, உணர்ச்சிகள் எல்லாம் காமிக்கிற, எல்லாம் எண்ணம் வழியாக தானே பண்ற. அந்த எண்ணம்ன்றது என்னன்னு பார்க்கலாமா நம்போ? அப்படின்னு ஏன் சொல்லி கொடுக்க முடியாது? ஏன் சிலபஸ் போட முடியாது? இதுதானே உற்பத்தி ஆராயம். எல்லாரோட வாழ்க்கையும் வயசானவங்க அத்தனை பேருக்கும் தெரியும்ல, எவ்வளோ எண்ணத்தினால எவ்வளோ துன்புறுறோம். அது என்ன பண்ணுதுன்னே தெரியாம நம்மள சுக்கல் சுக்கலாக வச்சிருக்கா இல்லையா? ராத்திரி கடைசியா போய் தூங்க போய் தானா அது அப்படியே கழண்டு போகும், உடம்பு விட்டுட்டு போகும். ஏய் போறோம்ப்பா, உங்ககிட்ட என்னால மல்லு கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்? எண்ணங்களை விட்டு உடம்பு போயிடும், புரியுதுங்களா? அப்படித்தானே நம்ம தூங்க போறோம். இல்லாட்டி அது வரைக்கும் கூட எதையாவது பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு பார்த்து கடைசியில் கண்ணு சொக்கி 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 அப்படியே கூட தூங்கிடுவாங்க, புஸ்தகத்து மேலேயே தூங்கிடுவாங்க நிறைய பேர் குழந்தைங்களா, கரெக்டா? அப்படின்னா என்ன என்ன பண்றோம் இங்க? எதுவா எதுவா நம் வாழ்க்கை இங்க வெளிப்படுகிறது அந்த பிரபஞ்சத்துல, அதை பத்தியே தெரியாம என்னப்பா வாழ்க்கை? அதை ஃபர்ஸ்ட் கோர்ஸ் பண்ணோம்ல, பண்ணிடுவோம் நம்ம, சரியா? இப்ப வந்து அடுத்த ஸ்லைடு போடுவோம். ரெண்டாவது, இப்போ அந்தே அது ஃபஸ்ட்டு அங்கே ஒன்று அங்கே வந்து ஒன்றுன்னு போட்டு பிரபஞ்சம் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதை இங்கே இந்த இடத்துல போட்டிருந்தேன்ல, இதுதானே ஒன்று. இப்போ ஒன்று வந்து இந்த ஸ்லைடில் இவர் தான் ஹீரோ, இந்த ஒன்று தான் ஹீரோ பாருங்க. பிரபஞ்சம் அங்கே வந்து ட்ரையாங்கிள் போட்டு பிரபஞ்சம், கடவுள், நான், மூணு இருந்ததுங்களா. இப்போ பிரபஞ்சம்னா என்னப்பா? அதான் ஃபர்ஸ்ட் எடுத்த எடுப்புல பிரபஞ்சம்னா என்னங்க? ஐந்து பூதங்கள், 5 எலிமெண்ட்ஸ். என்னது? ஆகாசம். ஆகாசம் தான் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குது, எங்கெங்கயோ இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாத்துக்கும். இப்போ என்னுடைய பௌதீக ஹிருதயத்துல இருக்கிற, ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற, ஒரு செல்லுக்குள்ள இருக்கிற ஆகாசம் எங்கேயோ வெளியில கோடி கோடி மில்லியன் லைட் இயர்ஸ் இவை ரெண்டும் பிரிஞ்சா நிக்குது. ஆகாசத்தை பிரிக்க முடியுமா? ஆகாசம் பிரியுதா? ஆகாசத்துல கூடு போட முடியுமா? முடியுமா? முடியாது. ஏன்னா எல்லாம் ஒரே ஒரே பால், அது எப்பேற்பட்ட பாலும் நம்மளுக்கு தெரியாது. ஆனா அப்பேற்பட்ட பால் பேர் தான் பிரபஞ்சம்னு பேரு. அப்பேற்பட்ட கோளம் உருண்டை, அது பேர் தான் பிரபஞ்சம்னு பேரு. அது எல்லையில்லாத ஸ்பேஸையும் வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து அந்த ஸ்பேஸுக்கு இமீடியட்டா கீழே இருக்கிறது என்ன? காற்று மண்டலம். காற்று மண்டலத்துல ஏப்ரல் மாசமா இருந்ததுன்னா சென்னையில காற்று மண்டலம் எப்படி இருக்கும்? உஷ்ணமாயிடும். காற்று மண்டலம் உஷ்ணமாகுமே தவிர ஸ்பேஸ் உஷ்ணமாகாது. ஆனா ஸ்பேஸுக்குள்ள எல்லாம் அடக்கம்ன்றதுனால காற்று அக்னி நட்சத்திரமா கொதிக்கும். ஊட்டியில டிசம்பர் மாதம் ஜனவரி மாதத்தில் -2 டிகிரிஸ் -6-5 டிகிரிஸ் கூட போகலாம். 1 டிகிரி 10 டிகிரி குளிர் நடுக்கி எடுக்கிற மாதிரி குளிர் இருக்கலாம். அது வந்து எதனால? அங்கே காற்று மண்டலம் அந்த உயரம் எல்லாத்தையும் உயரத்தினால அந்த குளிர்ச்சி அங்கே வருது. காற்று மண்டலம் லகுவாக இருக்கிறது, குளிர்ச்சி ஆகிடுறது. அதனால காற்று காற்றை வந்து அந்த 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 பிரதேசத்தினுடைய குளிர்ச்சி வந்து அஃபெக்ட் பண்ணுது. அங்க இருக்கிற பிரதேசம் வந்து, அதாவது ஸ்பேஸ் வந்து அஃபெக்ட் ஆகல, ஸ்பேஸ்ல இருக்கிற காற்று மண்டலம் அஃபெக்ட் ஆகுது. நம்மளுக்கு உடம்புக்கு ஜுரம் வருதுன்னா கூட என்ன ஆகுது? நம்ம உடம்புல இருக்க எல்லா செல்லுக்கும் வந்து ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி எல்லாம் ஒரு பர்டிகுலர் லெவல்ல சூடை வந்து பிக்கப் பண்ணிடுது, அது ஜுரம்னு ஆயிடும் இல்லையா? அப்படின்னா என்ன? எல்லா இடத்துலையும் காற்று மண்டலம் இருக்கு. ஆகாசம் வியாபிச்சிருக்கிற இடம் பூரா காற்று மண்டலம் இருக்கு. ஆனா நம்ம பூமியில ஒரு அளவுக்கு வரைக்கும் தான் அட்மாஸ்பியர்னு சொல்லுவாங்க, விண்வெளி வான்வெளி மண்டலம்னுவாங்க. அந்த மண்டலம் இருக்கு, காற்று மண்டலம் இருக்கு. அதுக்கு அடுத்தது என்ன? நெருப்பு, உஷ்ணம். உஷ்ணமும் பரவி வருது, காற்று வழியாக உஷ்ணமும் பரவி வருது.
அந்தந்த மாதத்துக்கு ஏற்ற மாதிரி பறவை வருது. அதுக்கு அடுத்த இதுவான பூதமான மூன்றாவது நான்காவது பூதமான தண்ணீரை போய் அதை அஃபெக்ட் பண்ணுது. உஷ்ணம் நேரம் அஃபெக்ட் பண்ணும்போது என்னாவது, அதே தண்ணீர் வந்து ஆவியாகி அதே காற்று மண்டலம் வழியாக மேகங்களாக மாறி திருப்பி மழையாக வருது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகாசத்தை தவிர்த்து மீதி எல்லாம் வந்து டைரக்டாக இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கிற பூதங்கள். ஆனால் எல்லாம் ஆகாசத்துக்கு வெளியில் அவைகளுக்கு இடம் கிடையாது. ஆகாசத்துக்குள்ள தான் அத்தனையும் வந்து ஒரு பூமியில் மணற்பாங்கான இடத்துல ஒரு மழை பெஞ்ச உடனே இந்த அஞ்சு பூதங்களில் அஞ்சு பூதங்களும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுது, புல்லை வந்து முளைவிட வைக்குது. திடீர்னு மணற்பாங்காக இருந்த பூமி வந்து ஒரே புல் காடாக ஆயிடுது. ஒவ்வொரு விதையும் வந்து முளைவிடுகிறது. ஏன்னா உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் எல்லா இடத்துலையும் உயிரினங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. எல்லா உயிர்கள், ஒரு விதை வந்து துளிர் விடுவது முளை விடுவது அது வந்து ஒரு உயிர்ப்பு. கேஸ் என்ற ஃபார்ம்ல இருந்த நீர் மழை மேகமா அப்படியே அங்க தாங்கிக்கிட்டு இருக்கிறது வேற ஒரு பரிமாணம், அதனுடைய வேற ஒரு பரிமாணம். ஆனா எல்லாத்துலயும் உயிர்ப்பு ஓடிக்கிட்டே இருக்கு, உயிர்ப்பு ஓடிக்கிட்டே இருக்கு. அது எந்த சந்நிதியில ஓடுது? இப்ப இந்த அஞ்சு பூதங்கள் இருக்குங்க, அதே மாதிரி மண் இருக்கு. மண்ணினுடைய ஒவ்வொரு மண்ணுக்கு ஏத்த அந்த அதனுடைய வளம் இருக்கு. கரிசல் மண் ஒரு மாதிரி, செம்மண் ஒரு மாதிரி இல்லையா, அந்த மாதிரி அந்த அஞ்சு பூதங்களும் சேர்ந்து ஓயாம வந்து ஸ்தூலமா காற்று மண்டலம், ஸ்தூலமா நீரு, ஸ்தூலமா நெருப்பு, ஸ்தூலமா மண்ணு. இதை தவிர சூக்குமமா விதைக்குள்ளேயும் விதைய விதையா வச்சுக்கிட்டு அதுக்கு மாத்திரம் கொஞ்சம் நல்ல மணற்பாங்கான இடம் கிடைச்சிடுச்சுன்னா உடனே அந்த விதையை உடைந்து முளைவிடுகிறது. விதையிலேருந்து தனியா மரம் வரல, விதை இரண்டா பொழக்குது, எல்லாமே உரு தெரியாம போயிடுது. அந்த விதையை கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு மூணு மாசம் ஆயிடுச்சுன்னா ஒரு செடியா வந்துருச்சுன்னா அந்த ஒரிஜினல் விதையை ஒரிஜினல் விதை தான் இப்போ நாலு அடிக்கு வளர்ந்துருக்கிற ஒரு செடி, புரியுதுங்களா? அப்படி என்ன ஆகுது, இங்க வந்து எல்லா அஞ்சு பூதங்களும் வந்து வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த அஞ்சு பூதங்கள் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா இது அணுன்னு போட்டிருக்கேன், ஆட்டம். பிரபஞ்சம் பூரா அணுவினால தான் கட்டப்பட்டிருக்கு. அணு இந்த அணுக்கள் சரிதுங்க, பார்க்கும் பிரபஞ்சம் பூரா அணுக்கள்னால கட்டப்பட்டிருக்கு. இந்த அணுக்களே இரண்டு அணுக்களுக்கு மேல சேர ஆரம்பிச்ச உடனே அது மாலிக்யூல் மூலக்கூறு ஆயிடுறது. மூலக்கூறு எதுக்கு, உயிரினத்துக்கு உண்டான ஒரு மூலக்கூறு. இதுக்குள்ளதான் வந்து என்ன பண்ணுது, டிஎன்ஏ செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது, செய்திகள் எல்லாம் போகுது. டிஎன்ஏ குரோமோசோம்ஸ் வாங்க, இந்த எக்ஸ் எக்ஸ் டபுள் எக்ஸ் இருந்தா ஆண் குழந்தை பிறக்கும், எக்ஸ் ஒய் இருந்தா பெண் குழந்தை பிறக்கும், அப்படின்லாம் ஏதோ இருக்கு. செய்திகள் எல்லாம் செய்திகள் எல்லா செய்திகள்லாம் வந்து அது எங்கேருந்து வருது, இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸையும் கடந்து இருக்கு. இதே பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கு, பிரபஞ்சத்துக்குள்ளேயே அஞ்சு பூதங்கள் வந்து மண்ணில் ஆல்ரெடி ரெடியா இருக்கிற விதைய துளிர்க்க செய்கிற சாரம் வந்து இருக்கு மண்ணுக்குள்ள. அஞ்சு சாரமும் இருக்கு, ஆகாசத்தினோட சாரம் இருக்கு, உஷ்ணத்தினோட சாரம் இருக்கு, காற்றினுடைய சாரம் இருக்கு, நீரினுடைய சாரம் இருக்கு, மண்ணினுடைய சாரமும் இருக்கு. எதுவும் எதையும் விட்டு வைப்பதில்லை. ஒரு க்ஷணம் கூட வந்து அணுத்துகள்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஃபுல்லா அணு வந்து தன்னுடைய சக்தியை ஃபுல்லா விசை தளத்துக்கு பரப்பிட்டு அது போயிட்டு புது அணு வந்து உற்பத்தி ஆகுது. அணுக்குள்ளேருந்து அணு துகள்கள் உற்பத்தி ஆகின்றது. இப்ப இந்த அணு துகள்கள்லயே ஜடப்பொருட்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. இதுவே மாலிக்யூலா, அதாவது ரெண்டு அணுக்கள் சேர்ந்துதான்னா ஒரு 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 வாட்டர் மாலிக்யூலுக்கு வந்து ரெண்டு ஹைட்ரஜன் H2O அப்படின்வாங்க. ரெண்டு ஹைட்ரஜன் மாலிக்யூல் ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூல் சேர்ந்துன்னா ஒரு பொட்டு வாட்டர் தண்ணியா மாறிடுறது. இது வந்து ஒரு உயிரினமே இது, பொறுமா. வாட்டர்லாம் வந்து எல்லாம் வந்து உணர்ச்சி கொண்ட உணர்ச்சி ஜடம், ஜடம் உணர்ச்சி எப்படி வேணா அது போட்டுக்கும்படியா அஞ்சு பூதங்களா இந்த பிரபஞ்சம் ஓயாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. சரியா, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைட் போட்டேன், உங்களுக்கு ஒரு தடவை சொல்லிடுறேன்.
இதுல இருந்து ஆரம்பிச்சோம். இதுதான் தலைப்பு கொடுத்திருந்தது இன்னைக்கும் நாளைக்கும் செஷனுக்கு. தியானிப்பவனும் அவனது தியானம் குறித்த ரகசியங்களும். ஏன்னா எந்த செயலா இருந்தாலும், ஒரு தேச தலைவர் லீடர் அப்படின்னா என்ன, அவர்கிட்ட இருக்குது லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். கரெக்டா? ஒரு டீச்சர்ன்றவர் யாரு, போதிப்பவர், போதனைகள் மயமாக உள்ள அதனுடைய விஞ்ஞானம் எல்லாம் அறிந்தவர். அப்படின்னா இங்க தியானிப்பவன் யாரு? இந்த இடத்துல மாத்திரம் நிறைய தப்புக்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. தியானிப்பவன் என்ன பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட நிறைய ஸ்டோர் பண்ணிக்கிட்டு மெத்தட்ஸை வச்சுக்கிட்டு அதே படத்தை உள்ள பார்க்குற மாதிரி பண்ணிட்டாங்க. அது ட்ரூ கிடையாது, உண்மை கிடையாது. தியானிப்பவன் வந்து ஒருத்தன் தனியாக கிடையாது அப்படின்றதுக்கு தான் வந்து இந்த தலைப்பையே வச்சு மொத்த சயின்ஸையும் உள்ள போகலான்னுட்டு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு அடுத்த ஸ்லைடு வந்து இதுதான். எப்பவுமே வந்து சிறு குழந்தையா நம்ம பிறந்ததுலேருந்து இந்த முக்கோணமா இருக்கிற இந்த மூன்று நிலைகளும், நம்பர் ஒன்னு வந்து இந்த முக்கோணத்துக்கு மேல்புறம் இருக்குது பிரபஞ்சம், உலகம். இந்த பிரபஞ்சம், பிரபஞ்சம்னு ஏதோ ஒன்று வந்து எப்பவுமே சாஸ்வதமா இருந்துருக்கு. இதுக்குள்ளதான் வந்து அனைத்து உயிரினங்களும் பிறக்கின்றது. பிரம்மாண்டமான ஆகாசமும் அஞ்சு பூதங்களும் சதா இருந்து கொண்டு இருக்கின்றது. நம்ம என்ன பண்றோம், ஏதோ ஒரு குடும்பத்துல பிறக்கிறோம், 1.5 வயசு, 1.75 வயசு, 2 வயசு, 2.5 வயசு, 2.5 வயசு அப்படின்னு உணர்ச்சி மயமா அந்த வீடு உறவு எல்லாம் உள்ள ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த பிரபஞ்சம் மூலமா பிரபஞ்சத்தை வந்து அப்படியே பிளாட்டிங் பேப்பர் மாதிரி உறிஞ்சிக்கிறோம். நம்ம மனசு வந்து அதுக்கு அப்படியே இதுவாருது. நம்ம உடம்புக்கு ஃபர்ஸ்ட் அது ஆட்படுகிறது, உடல் உணர்ச்சிகளுக்கு. நான் 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 எனக்கு வந்து சுரேஷ்னு பேர் வச்சுட்டாங்கன்னா நான் 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 அந்த சுரேஷை சுத்தி ஒரு பிரபஞ்சம் வந்து பில்ட் ஆகுது. அது எங்கேருந்து வருது, பிரபஞ்சத்திலேருந்து தான் வந்தாகணும். நான் பிரபஞ்சத்துல தான் நான் பிறந்திருக்கேன், ஆனாலும் பிரபஞ்சமயமாகவே என்னுடைய உள் வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. உள் உற்பத்தி ஆகுதுன்னா என்ன, கொஞ்சம் கொஞ்சமா பாஷையை பிடிக்கிறேன். அஞ்சறிவு வரைக்கும் பாஷை கிடையாது, அஞ்சறிவு வரைக்கும் ஏதோ பாஷை அவைகளுக்குள்ளதான் அது புரியும். மாடு மானு கத்துவோம், அது கன்றுக்குட்டி தான் புரிஞ்சுக்கும். கன்றுக்குட்டி கத்துறத அம்மா புரிஞ்சுக்கும். தன்னுடைய கன்றுக்குட்டியோட வரல குரலை வந்து கன்ஃபியூஷன் இல்லாம கண்டுபிடிச்சுக்கும். ஒரு மாட்டு மந்தை போச்சுன்னா அந்த மந்தையில அது வந்து கரெக்டா கண்டுபிடிச்சுக்கும், தன்னுடைய இதுதான் கத்துது அப்படின்னு சொல்லிட்டு அது மாத்திரம் தான் துடிக்கும், மீதி எதுவும் துடிக்காது. மீதி எல்லா தாய்மாடும் இப்படி திரும்பி பார்க்காது, அந்த கன்ஃபியூஷனே நடக்காது. ஏன்னா அவ்வளவு டிஸ்டிங்டா, ஏன்னா அந்த உடல் உணர்ச்சிகள் அது சயின்ஸா இருக்கு பிரபஞ்சத்துல. புரியுதா? சோ இந்த பிரபஞ்சத்துல நாம் ஏதோ குடும்பத்தில் பிறந்து, இப்ப மனிதனை பத்தி தான் நம்ம எடுக்கிறோம், மனிதனை பத்தி எடுக்கும் பொழுது ஏதோ குடும்பத்தில் பிறந்து இந்த கர்சரை நகர்த்திடுமா, இந்த கர்சரையும் அப்படி உந்தாளிடு, இந்த சைடில் எடுத்துரு, இந்த இங்கே எடுத்துரு, இங்கே இங்கே கொண்டு வந்துரு, இந்த சைடு நான் ரெட்டு காமிக்கிறேன் பேர். இந்த பிரபஞ்சத்தில் நாம் வந்து என்ன ஆறோம், நம்ம பேருக்கும் நம்ம குடும்ப உறவினர்களுக்கும் நம்ம வீடுக்கும் நம்ம பென்சில் டப்பாக்கும் நம்மளுடைய கிழிஞ்ச நோட் புஸ்தகத்துக்கும் நம்மளுடைய பைக்கும் இதுக்கும் குட்டி 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 பொருள்கள்லேருந்து அப்படியே எல்லா உணர்ச்சிகளும் பிரபஞ்சம் வந்து அப்படியே உள்ள ஏறும். அதுல லைக்ஸ் டிஸ்லைக்ஸ், ஆனா அதுக்குள்ளெல்லாம் விதை இருக்கு நம்மளுக்குள்ள. நான்ன்றது வந்து இந்த பிரபஞ்சத்தை விட்டு பிசிக்கலாவே பிரிய முடியாது. இறப்பு வந்து மரணம் வந்து உள்ள போனோம்னா, சப்ஜெக்டுக்குள்ள போனோம்னா அது எப்பேற்பட்ட காமெடின்னு நல்லா தெரிஞ்சிடும். நம்மளே என்ன ஆகும், ஒவ்வொரு செகண்டுக்கு மட்டும்தான் வாழ்வோம், ஒரு நானோ செகண்டுக்கு தான் நம்ம வாழ்க்கையே வாழ்வோம் இந்த பிரபஞ்சத்துல. ஏன்னா பிரபஞ்சம்னு ஒன்றும் இல்லைப்பா, அது வந்து ரிலேட் பண்ணல. நான் தான் என்னுடைய நானை ஃபுல்லாக இதுவாக நிரப்பி வச்சிருக்கேன். ஸோ இந்த பிரபஞ்சம் ஒன்று ஒரு மூலையில் எப்பவும் இருக்கு முக்கோணத்தில். அப்புறம் இந்த பிரபஞ்சத்திலேயே நான் அடி இடி படும் பொழுது இவரை கூப்பிடுறேன், கடவுளை கூப்பிடுறேன் விதவிதமான ரூபங்களில். அதுவும் வந்து இந்த பிரபஞ்சத்தை பற்றியே உணர்ச்சி மயமான காட்சிகளுக்குள்ள இந்த காட்சிகளும் அடக்கம், உணர்ச்சி மயமாகவும் வார்த்தைகள் மயமாகவும் அவர்கிட்ட புரியுதுங்களா, இவர்கிட்ட ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் வச்சுக்கிறது யாரு, பிரபஞ்சத்தையும் உலக கடவுளையும் தனக்குள்ளேயே நானுன்னு அவரவர்கள் சிறு குழந்தை முதல் அந்தந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் அந்தந்த சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரியும் சமூகத்துக்கு ஏற்ற மாதிரியும் அந்தந்த மதங்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் அவநம்பிக்கைகளுக்கும் ஆன்மீகத்துக்கும் நாத்திகத்திற்கும்
லௌகீகத்திற்கும் எல்லாத்துக்குமே வந்து இங்கே சாஸ்வதமா இருக்கிற இதுலேருந்து இது வந்து இருந்து உருண்டு 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 வந்துட்டு இருக்கு. இது வந்து இதோட ரிலேட் பண்ணல, இது வந்து இதை தூக்கி தனக்குள்ள வச்சுக்கிட்டு தன்மயமா ஆக்கிக்கிட்டு தன்னையும் புரிஞ்சுக்காம இதையும் புரிஞ்சுக்காம இதை இன்னும் பெருசு பண்றதா சின்னது பண்றதா, இது குத்தும் போது குடையும் பொழுது இது வேண்டவே வேணாம்னு தோணும், ஆனா இதை தவிர இதுக்கு இதை தவிர வேற ஒன்றும் தெரியாது. அதனால திரும்பி இதுலயே போய் போய் நிற்கும். கழுத கெட்டா குட்டிச்சவருன்னு வாங்க, ஒரு குட்டிச்சவர்கிட்ட போய் நிற்குமா, காத்தெல்லாம் வண்ணான் தேடு தேடுந்து விடுவானா, எப்ப பாரு அந்த குட்டிச்சவர்கிட்ட போய் நிற்குமா, அது கெட்டா குட்டிச்சவருன்னு வாங்க. அந்த மாதிரி இதுவும் புத்தி என்ன பண்ணும், புத்தியும் மனமும் இந்த உலகத்திலேருந்து தப்பிக்கவும் தெரியாம ஏன்னா தன்னை தானே யாருன்னு தெரியாது. இது என்ன பண்ணுதுன்னா இந்த நான் மாத்திரம் மனித நான் மாத்திரம் தன்னையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுது உள்ள. அதுதான் நான் சொல்லிட்டே வந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் வராங்க படம் போலான்றாங்க அப்படின்ற உடனே அந்த தாட் வந்து நாளைக்கு மேட்னி பண்ணியிருக்கோம், வீட்டுக்கு சொல்லிக்காத நாங்கள் எல்லாரும் லீவு நான் கட் பண்ணிடுறோம், இது டிக்கெட்டே கிடைக்காது வாங்கியாச்சு உனக்கும் அப்படின்னு உடனே இந்த நானுக்கு உலகத்தை பற்றிய அந்த படத்தை பற்றிய அந்த ஹீரோவை பற்றிய ஃப்ரெண்ட்ஸ் மேலே வச்சிருக்கிற அபிமானத்தை பற்றிய எல்லாம் ஒன்றா சேர்ந்த உடனே இந்த நான் வந்து கிட்டு 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 கிட்டுன்னு உள்ள ஆடுது. சரிதா, அந்த இந்த செய்தி பூரா இங்கேருந்து வருது. அந்த சினிமா, அந்த அஞ்சு ஃப்ரெண்ட்ஸு, அவங்களே பணம் போட்டு புக் பண்ணது, அவங்களுக்கு இவன் மேலே இருக்கிற உரிமை, இவனுக்கு அவங்க மேலே இருக்கிற பாசம், இப்போ இந்த நான் வந்து உள்ளேயும் தவிக்குது, வெளியிலையும் எப்படி அட்டன் பண்ணுறதுன்றது தவிக்குது. இதை பற்றியும் தெரியாது, தன்னை பற்றியும் தெரியாது, இது ரெண்டுத்துக்கு நடுவில் இவங்கள்லாம் வேற இருக்காங்க. இவங்கெல்லாம் கூட இங்க சொல்லி கொடுக்கப்பட்டது பிரபஞ்சத்திலேயே. சோ இதுக்கு இதுக்கு இது உதவி நாடி போகுது, உதவி நாடி போகும்போது அங்க என்ன பண்றாங்க, டப்புன்னு உட்கார வச்சுட்டு தியானம் சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது 100 கோர்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவனுக்கு இன்னும் ஒரு 5 கோர்ஸ், விதவிதமான தியானம், விதவிதமான யோகாபியாசம், விதவிதமான உடல் மூலமா பண்றது, குண்டலினி மூலமா பண்றது, ஒளி மூலமா பண்றது, மந்திரங்கள் மூலமா பண்றது, பண்றவன் யாரு, இவனே யார், இவன் ஏன் பிறந்தான், ஏன் உயிர்கள் தோன்ற வேண்டும், உயிர்கள் ஏன் தோன்ற வேண்டும், உயிர்கள் எங்கிருந்து தோன்றுகின்றது, உயிர்கள் எப்படி தோன்றுகின்றது, இதுக்கு அந்நியமா, இந்த நானுக்கு அந்நியமா, இப்ப ஏற்பட்ட மனம் கொண்ட மனிதனுக்கு அந்நியமா இவைகள் இருக்க முடியுமா, இந்த சந்தேகம் ஏன் வரல, ஏன்னா இவன் வந்து இவைகளை விட்டுட்டு இதை விட்டுட்டு இவன் இவனுடைய உடம்பு உயிரையும் விட்டுட்டு ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கான், இருக்கானா இல்லையா, தூங்கும் பொழுது பிரபஞ்சம் இல்லை, நம்பிக்கைகள் இல்லை, ஆத்தீகம் இல்லை, நாத்தீகம் இல்லை, எதுவும் இல்லை, இவன் உடம்பு இல்லை, இவன் உடம்பு பிரஜை இல்லை, இவன் ஆண் இல்லை, இவ்வளோ பேர் பெரிய இமேஜ் வச்சுட்டு இருக்கிறவன் இல்லை, இப்போ ஃபோர்ஸ் லிஸ்ட்ல இருக்கல டாப் மோஸ்ட் பணக்காரன் இல்லை, உலகத்தையே ஆளுகின்ற வல்லரசனுடைய பிரசிடென்ட் இல்லை, எதுவுமே இல்லை, பராரியும் இல்லை, எவனுமே இல்லை, இவனுக்கு இவனோட ரெஃபரன்ஸே போயிடுது. அப்படின்னா இந்த ஒரே பார்வையாளனா இருக்கிறவன் யாரு, மூன்றையும் மறியும் ஒரே பார்வையாளர் நான் அப்படின்னு போட்டு இங்க போட்டிருக்கேன். அவரை ஒரு ஆள் நிக்கிற மாதிரி மேன் எண்டோட் வித் எ மைண்ட், மனம் கொண்ட மனிதன், மனம் கொண்ட மனிதன்னா என்ன, நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், குழந்தை மொள்ளமா வளருது, இப்பதான் அறிவு விருத்தி ஆயிட்டு இருக்கு, நேத்திக்குதான் ரைம் சொல்லி கொடுத்தோம், அதுக்குள்ள நல்லா ஞாபகம் வச்சுக்கிறான் பாரு, எப்படி சொல்லிட்டோம், ஒரு தடவை தான் சொல்லி கொடுத்தோம், எப்படி சொல்லிட்டான் பாரு, அப்படிலாம் நம்ம வெளியிலேந்து நம்ம சொல்ற வார்த்தைகள் ஏற்றப்பட்டதை, ரைம்ஸ் ஏற்றப்பட்டதை வெளியிலேந்து போனதா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், கம்ப்ளீட்லி ராங், உள்ளேந்து எல்லாம் வருது, எல்லாமுமே உள்ளேந்து வருது, ஒரு விதை உள்ளிருந்து மண்ணுக்கு உள்ளிருந்து 5 விதமான சாரங்களுக்கு உள்ளிருந்து தனக்குள்ளிருந்து மாங்கொட்டை தனக்குள்ளிருந்து மொத்த காலத்தை கடந்த மாமரங்களை துளிர் விட வைக்குது. ஒரு மாங்கொட்டை இப்பொழுது கையில் இருக்கும் ஒரு மாங்கொட்டை, இல்லாட்டி நடப்பட்ட ஒரு மாங்கொட்டை, நேற்று நடப்பட்ட ஒரு மாங்கொட்டை,
இதற்கு முன்னாடி அது எத்தனை மரங்களினுடைய கனியினுடைய சாரமோ அதனுடைய தாய் அதனுடைய தாய் அதனுடைய தாய்ன்னு போட்டுட்டு போங்க. டைம்லெஸ் பிகினிங்க்கு போய்டும் அது. இந்த சைடு ஃபியூச்சருக்கும் இப்போ வந்துட்டு இருக்கிற மரத்தில் வர அத்தனை கொட்டைகளும் காலத்தையும் தேசத்தையும் அந்த மாங்கனிகளையும் தனக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிற ஒரு பௌதீக உண்மை, அது ஆன்மீக உண்மை கூட. வருமா ஆன்மீக உண்மையா அது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் நம்ம தியானிப்பவும் தியானிப்பவனும் அவனது தியானம் குறித்த ரகசியங்களும்னு ஒரு தலைப்பை போட்டுட்டு மொத்த சயின்ஸ்குள்ளேயும் போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் தான் வந்து இதை வச்சுக்கிட்டு இருக்கே தவிர பிரபஞ்சம் வந்து இவனை வச்சுக்கிட்டு இல்லை. பிரபஞ்சத்தில் இந்த கடவுள்னு சொல்லப்படுற விதவிதமான நம்பிக்கைகளும் இது ரெண்டும் கூட இவனை தொடவில்லை. ஆனா இவனா வச்சுக்கிட்டு இருக்கிறது தனக்குள்ளேயே தன்னுடைய ரெஃபரன்ஸை ஒட்டிதான் எல்லாமே. பிரபஞ்சத்துல கூட இப்படி அவன் அதை படிச்சுட்டான், இவன் இதை முடிச்சுட்டான், அவன் வந்து நல்லா பேசுறான், நல்ல டேலண்டட் ஆயிட்டான், எங்கூட தான் படிச்சான், நான் ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் ஒழுங்கா படிச்சது இல்லை, ஆனா இப்ப பார்த்தா எப்படி இருக்கான் அப்படின்னு பிரபஞ்சத்துல நண்பர்களுடன் ஒப்பிடப்படுவதும் உறவுகளுடன் ஒப்பிடப்படுவதும் உலகத்தில் இருக்க அத்தனை செலிபிரிட்டிஸோட அத்தனை கலைகளோட அத்தனை டேலண்ட்ஸோட எல்லாத்திலோட ஒப்பிடப்படுவதும் பிரபஞ்சன்றதுல இவன் தனக்குள்ளேயே பண்ணிக்கிறான். அங்கிருந்து கம்பேர் பண்ணி 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 ஒரு க்ஷணம் வந்து மனம் ஓய்வதில்லை இந்த இதுலேருந்து. ஆனா சர்வசகஜமா இந்த மூன்றுமே இல்லாமல் இந்த நான் கூட இல்லாமல் அனைத்து மனித சமுதாயமும் ஒரு நிலையில் ஒரு நிலை காட்படுகிறது. எது? ஆழ்ந்த உறக்க நிலை. இது இல்லை, இதுவும் அடியோட இல்லை, இது இவை ரெண்டையும் கொண்ட இவனே இல்லை. அப்படின்னா என்ன? இது ரெண்டும் இவனோட எழுந்துக்குது, இவனோட போய் மறையிறது. இவைகளுக்கா இவைகளா வந்து இவங்கிட்ட பேசல, இவன் உள்ளேந்து அங்க போடுறான். இப்ப நான் அடுத்து பண்ண போற போன் கால் மொபைல் கால் என்னுடைய சங்கற்பத்தில் தான் இருக்கு, கரெக்டா? அதனுடைய முழு கர்மாவும் அதனால உற்பத்தி ஆக போற என்ன கர்மா? சின்னதா ஒரு போன் கால் போட்டு 5 நிமிஷம் பேசுறத பத்தி நான் சொல்ல, எல்லாத்தையுமே சொல்றேன். நம்மளுடைய மூவ்மெண்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஒரு வண்டியை இது பண்ண உடனே நம்ம என்ன பண்றோம், இக்னிஷன் ஆன் பண்ண உடனே அங்கேருந்து மூவ் ஆகணும், இல்லாட்டி பின்னாடி வண்டி வந்து நிக்குது. அந்த மாதிரி முன்னாடி அப்படி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய மனம்ன்றது என்ன பண்றது? அடுத்த உணர்ச்சிக்கு டிராவல் பண்றது. நிறைய எண்ணங்கள் மூலமாக தன்னை ஏதோ இப்படி வந்து அந்த எண்ணங்களுக்குள்ள ஏதோ ஃபுட்பால் ஆடுற மாதிரி கோல் போட போற மாதிரி பூந்து 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 மேம்படுத்திக் கொள்கிறார் போல், எதையோ பெறுகிறார் போல், அடைகிறார் போல். இதெல்லாம் எங்க அடைகிறோம்? வெளியிலேருந்து. எங்க வெளியின்றது என்ன? பிரபஞ்சம். அதுக்கு யார் வந்து கஷ்டப்படும் போது யார் உதவி பண்ணோம்? இவர் பண்ணோம். அதையும் அதே பிரபஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கு. புரியுதா? இவைகள் ஆக்சுவலா வெளியில் இருக்கின்றனவா? பிரபஞ்சம் என்பது இங்கு இருக்கிறது. பிரபஞ்சம் என்பது என்ன? உயிர் என்பது என்ன? ஏன் தோன்றுகிறது? எப்படி தோன்றுகிறது? எங்கிருந்து தோன்றுகிறது? இவன் பிரபஞ்சமோ? புரியுதா? இதுக்குதான் நெக்ஸ்ட் ஸ்டைல் போயிடலாமா? இதே பிரபஞ்சத்தை அங்க மேல இருந்த டாப் ட்ரையாங்கிள் டாப்ல இருந்ததை இங்க கொண்டு வந்துட்டேன், பிரபஞ்சம்னு கொண்டு வந்துட்டேன். இதுல வந்து முக்கியமா த வேர்ல்ட் இஸ் மேட் அப் ஆஃப் 5 எலிமெண்ட்ஸ். அது கூட வந்து நிறைய ஏகப்பட்ட கோடி கோடி பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இருக்கு. ஒவ்வொரு கேலக்சிலையும் எவ்வளவோ சூரிய நட்சத்திர குடும்பங்கள் இருக்கின்றன. அத்தனை நட்சத்திர குடும்பங்கள்லையும் எத்தனையோ பிளானட்ஸ் கிரகங்களும் இருக்கின்றன. அத்தனை கிரகங்கள்லையும் இருக்கிற 5 பூதங்களும் கிரகங்கள் 5 பூதங்கள் இல்லாம இருந்தாலும் எல்லாமே ஆகாசத்துல ஒரு பூதத்துல இருக்கு மொத்தத்துல. ஆனா எல்லாத்தினுடைய கட்டமைப்பும் இந்த பிரபஞ்சத்தினோட கட்டமைப்பே நம்ம பூமியில இருந்தவங்க கண்டுபிடிச்சது பிரகாரம் அணுதான் வந்து பேஸ் ஆட்டம். அவன் அன்றி அணுவும் அசையாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அவன் அன்றி அப்படின்னு விடுவாங்க ஆண்பால் போட்டு. ஆக்சுவலா அது அன்றின்னு சொல்லணும். எது? ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் ஏதோ ஒன்று. நம்மளை வெளியில விட்ட பிறகுதானுங்க இதெல்லாம். நம்மளை வெளியில விட்ட பிறகுதானே வந்து விழிப்பு நிலை வாழ்க்கை, 5 பூதங்கள், அப்புறமா தானே ஆன்மீகம், அப்புறமா தானே தியானம், அப்புறமா தானே இந்த உலகத்துல கலைகள்ல நான் முந்தியா நீ முந்தியா, நான் எப்படி ஜெயிக்கிறேன் பார், அதை பண்றேன் பார், இதை பண்றேன் பார், எல்லாமே அதுதானே. சரியா? சோ எல்லாத்தினுடைய அடிப்படை வந்து 5 பூதங்களுக்கு
ஐந்து பூதங்களாகவும் இருப்பது இது. பொறுமா, அந்த ஐந்து பூதங்கள் மூலமாக மூலக்கூறாக மாலிக்யூலா மாறி உயிரின உயிர் வாழ் இனங்களை உற்பத்தி பண்ணுவது இது. ஸோ ஐந்து பூதங்கள் தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை. அதை வந்து மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துட்டு வி வில் கண்டினியூ ஆஃப்டர் 15-20 மினிட்ஸ்.